வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கார்டன் வச்சுருக்கவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவில் ஒன்று என்னென்னா, வைக்கிற பூவெல்லாம் வந்து கீழே கொட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கீழே கொட்டிக்கிறது பெருசாகாமல், இதெல்லாம் வந்து கார்டன் வச்சுருக்கவங்க வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம. ஈவன் நான் கூட அந்த இஷ்யூஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டு தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து என்னுடைய கத்திரிக்காய் செடி, இது பார்த்தீங்களா, இதில் எந்தளவுக்கு இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதில் வச்சுருக்க பூ அத்தனையும் கொடிக்கிட்டே தான் இருந்துச்சு, காயே வரல. ஆனால் இப்போ எல்லா பூவுமே காயாக வந்துட்டுருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்னுடைய வெள்ளரிக்காய் செடி. இதில் என்ன ஆகுனா காய் வரும், காயெல்லாம் என்ன ஆகணும் பிஞ்சிலே பழுத்து கீழே கொட்டிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எல்லா காயுமே வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. வெள்ளரி செடி மாதிரியே வந்து எனக்கு புடலங்காய் அனுப்பியிருக்காங்க செடியிலும் என்னாகும் அப்படின்னா, காயெல்லாம் வந்து பிஞ்சிலே பழுது கீழே கூட்டிகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எல்லா காயும் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. செடியிலிருந்து ஈல்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஃபெர்டிலைசர் தான். அதுவும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு வெறும் 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபெர்டிலைசருக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, எக்குடைய தோல், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் அண்ட் கார்லிக்குடைய தோல், அப்புறம் வந்து வாழைப்பழம் தோல், அதுக்கப்புறம் கறி லீஃப். கறி லீஃபும் அந்த எக்குடைய தோலும் வந்து ஆப்ஷனல், இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லை. ஆனால் மற்ற 3 ஐட்டம்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ இது இந்த ஐட்டம்ஸில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். பனானா தோலில் வந்து பொட்டாசியம் இருக்குது, ஆனியன் அண்ட் கார்லிக் தோலில் கால்சியம், அயன், மெக்னீஷியம் அண்ட் காப்பர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து எக்ஷெல் இருக்குது இல்லையா, அதாவது முட்டைத்தோல், அதில் வந்து கால்சியம், ஃபைனலாக வந்து கறி லீஃப். கறி லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. ஒரு பிளான்ட் நமக்கு வளரணும் அப்படின்னா அதில் வந்து முக்கியமானது வந்து பாஸ்பரஸு, மெக்னீஷியம், கால்சியம், அயனு, காப்பர், அதுக்கப்புறம் பொட்டாசியம், இதுதான் வந்து மெயினாக தேவைப்படும். ஸோ இப்போது வந்து ஒரு செடிக்கு தேவையான அத்தனை சத்துமே இப்போ ஒரு பிளேட்டில் இருக்குது பாருங்கள். எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொன்றத்தையும் எடுத்து தனியாக காய வச்சு அதை பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் லாங் ப்ராசஸ், அதுக்கு பதில் நம்ம இதை மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க ஃபெர்டிலைசர் ரெடி. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 24 hours அப்படியே விட்டுடுங்க, அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, 1:4, அதாவது வந்து ஒரு பங்கு இந்த லிக்யூட் அப்படின்னா 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும் அதில். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து அந்த பிளான்ட் இருக்க பாட்டில் அந்த தண்ணி வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் ஊற்றணும். அதெல்லாம் வெளியில் போச்சுன்னா வேஸ்ட்டு, வெளியில் போகாத அளவுக்கு ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ இந்த மாதிரி எந்தெந்த செடியில் ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஊற்றுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.